ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் ஆக்சுவலாக வந்து நான் போன ஸ்ட்ராட்டஜி ஒன்று காமிச்சிருப்பேன். ஹையில் வந்து செல் பண்ணுறது, லோவில் வந்து பை பண்ணுறது, அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் சேம் அதே தான். இதில் வந்து நான் விவாப் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், வால்யூம் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எம்ஏசிடி யூஸ் பண்ணியிருக்கேன் இண்டிகேட்டர்ஸு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது, வெறும் விக் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட்டு போகவே முடியல, அந்த லெவலுக்கு மேலே ஹெவியாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணால் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது கிராஸில். இப்போது இது வந்து ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, இது வந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டர், அந்த மாதிரி நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போது நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, பேட்டர்ன்லேயும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம்ஏசிடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா எம்ஏசிடியும் வந்து ஹிஸ்டோகிராம் டவுன் சைடு வருது, டவுன் சைடு போட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸுன்னு சொல்லுவாங்க எம்ஏசிடியில். இத்தனை பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எம்எஸ்சிடி வந்து காட்டுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போது வந்து நான் செல்லிங் பண்ணியிருக்கேன், செல்லிங் ஹையில் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்து மார்க்கெட்டிங்கை செல் பண்ண பிறகு கீழே இறங்கிச்சு, திரும்பவும் வந்து மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறமா கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் வந்து கீழே வந்து புஷ் ஆகுது ப்ரைஸு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சைட் பார்லாம் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இப்போது இறங்கிச்சின்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கேண்டில்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் டவுன் சைடில் போகுது, இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். வால்யூமும் வந்து பார்த்துக்கலாம், வால்யூமும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் ரொம்ப லோ வால்யூம் இருந்தாலும் ரிஸ்க்கு. செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இதை விட ஹையாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. வால்யூம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டும்போது இந்த இடத்துல இருந்துச்சு ப்ரைஸு, 464 இருந்துச்சு, இப்போ 63 வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்குதுன்னுட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்லேயே வந்து மார்க்கெட்டில் வந்து புக் பண்ணிடுறது தான் நல்லது. அப்போ தான் வந்து சேஃபாக வந்து ரன் பண்ண முடியும். நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் இல்லையா, அதனால் நம்ம கிடைக்கிறத நம்ம கரெக்டாக வந்து புக் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த விவாப்பை டச் பண்ணிவிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம், அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிடுறது நல்லது. ஓகே, நானும் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.